தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் ஒரு நாள் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்காக ஆன்மீக பயணிகள் எல்லாம் காஞ்சிபுரத்திலிருந்து காஞ்சிபுரம் சுற்றி இருக்கிற காஞ்சிபுரம் வரதராஜ சாமி ஆலயம், காமாட்சி அம்மன் ஆலயம், ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம், கோவிந்தவாடி குரு பகவான் ஆலயம், திருத்தணி சுப்பிரமணிய சுவாமிகள் திருக்கோயில், திருவேலங்காடு தேவார ஆலயம், திருவள்ளூர் வீரராக பெருமாள் திருக்கோயில், கடைசியாக ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீ ராமானுஜர் ஆலயம். இவ்வளோ கோயிலுக்கும் காலையில் 7:20 இங்கேருந்து இந்த பஸ்ஸு புறப்படுதுங்க. புதுசாக இப்போ தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். இது வந்து 8:45 இங்கே வந்து சேர்ந்துருங்க. ஒரு ஆன்மீக சுற்றுலா செல்ற ஒரு நபருக்கு வந்து 650 ரூபா பணம் கட்டணும். போகிற ஆளுக்கு பிஸ்கட்டு, டீ, அதாவது தண்ணியெலாம் கொடுத்துருவாங்க. வழியில் எங்கன்னா ஒரு ஹோட்டலில் அவங்களே சாப்பிட்டுக்கணும். இது காலை தினமும் வந்து காலையில் 7:20 தொடங்கி இரவு 8:45 எடுத்து வந்து இங்கே விட்டுருவாங்க. இது முதல் முதல்ல ஆன்மீக சுற்றுலா இந்த நிறைய கோயில்கள் இருக்கிற நம்முடைய பகுதியில் அந்த ஆன்மீகத்தில் அக்கறை உள்ள ஆர்வம் உள்ள அந்த பக்தர்கள் எல்லாம் பெரிய பயனாக இருக்குன்னு சொல்லி தான் இந்த பேருந்தை நம்முடைய அரசு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் முக்கியமான திருத்தலங்கள் எங்கெங்கே இருக்குதோ அங்கெல்லாம் இயக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு இன்றைக்கு நம்முடைய காஞ்சிபுரத்தில் இந்த பேருந்தை இன்றைக்கு நாங்கள் துவக்கி வைத்திருக்கிறோம். இன்னும் எத்தனை பேருந்துகள் விட போகிறோம்? இது படிப்படியாக இது முதல்ல இந்த பேருந்தை கொடுத்துருக்குறோம். இதனுடைய அதாவது வரவேற்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்து அடுத்து தேவைப்பட்டால் இன்னும் அதிகமான பஸ்ஸு கொடுத்துருக்கு. விரைவில் நம்ம நகர்ப்புறத்துக்கு வெளியே அந்த பேருந்து பணிமனை அமைக்க இருக்கிறோம். அது வந்தோன்னா சரியா அந்த போக்குவரத்து நெரிசல் தவிர்க்கணும். கூடுதல் அதாவது வருகிற அதாவது ஆன்மீக தொண்டர்கள் அந்த ஆன்மீகத்தில் பற்று கொண்டவர்கள் இன்னும் எங்களுக்கு இந்த கோயிலுக்கு போகணும்னு சொன்னா அதை ஆய்வு பண்ணி இது எப்படி வரவேற்புன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். தமிழக முதலமைச்சர் வெளிநாடு செல்றாரு, நம்ம மாவட்டத்துக்கு அதிகமான முதலீடு வரும்னு எதிர்பார்க்கறாங்க. நிறைய நான் மொத்த மாநிலம் வேற இடம் கிடையாது, இங்கே தான் வரப்போகுது எல்லாமே. அது மட்டும் இல்லாத நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்தியெல்லாம் கடந்த 19/8/2024 சென்னையில் தொடங்கி வச்சாரு. அதில் நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு 3 வண்டி ஊர்தியும் செங்கற்பட்டு மாவட்டத்துக்கு ஒரு 4 ஊர்தியும் இன்னைக்கு 7 ஊர்தியும் இன்னைக்கு இதுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு முன்பாக நம்ம தொடங்கி வச்சிருக்கிறோம். இந்த ஊர்தியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கால்நடை உதவி மருத்துவர் ஒருத்தர் இருப்பார், உதவியாளர் ஒருத்தர் இருப்பார், அதில்லாத ஒரு டிரைவர் இருப்பார், 3 பேர் இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 2 கிராமத்துக்கு போவாங்க. அந்த 2 கிராமத்தில் இருக்கிற அந்த கால்நடைகளுக்கு தடுப்பூசி போடுறது, செயற்கை கருவூட்டல் செய்து கருத்தொடர் நீக்கம் பண்ணுறது, சிறிய அளவில் இருந்து ஆப்ரேஷன் பண்ணுறது கால்நடைகளுக்கு, அங்கேயே மருந்து கொடுக்கறது போன்ற பணிகளில் 2 கிராமத்துக்கு 1 நாளைக்கு போவாங்க. இது வந்து கால்நடை தூரமாக இருக்க மருத்துவமனை இங்கேருந்து கொண்டு போகிறதுக்கு அந்த கால்நடைகள்லாம் ரொம்ப சிரமப்படுகிற அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு விவசாயிகளுக்கு பெரிய உதவியாக இருக்கும் என்பதை கருதி தான் நம்முடைய மாண்பு முதல்வர்கள் இனி தமிழ்நாடு முழுவதும் எல்லா ஒன்றியங்களுக்கும் அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி கால்நடைகள் எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி இந்த ஊர்திகளை இன்றைக்கு நம்முடைய அரசு இயங்கி கொடுக்குது. அதில் நம்ம மாவட்டத்துக்கு இங்கே காஞ்சிபுரத்துக்கு 3 வண்டியும் செங்கற்பட்டுக்கு 4 வண்டியும் இன்னைக்கு இயக்கிறது. இதனுடைய மொத்த மதிப்பு வந்து 1 கோடியே 1.25 லட்சம் ரூபாய்.